இல்ல மேடம் திமுக கூட்டணி தான் எல்லாமே ஃபைனலைஸ்டு நாங்கள் தான் முதலாலாக கூட்டணியெல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தொகுதியை அறிவிக்கிறதுக்கு மட்டும்தான் இன்னும் டிலே ஆகிக்கிட்டுருக்கு உடனே திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு எல்லாம் சொல்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கோ ஏன் சிரிக்கிறீங்க இல்லை நீங்கள் கேள்வி உங்கள் கேள்வியை கொஞ்சம் அப்படி சிரிக்கிற சிரிக்கிற மாதிரி என்ன இருக்கு இல்லை அவங்க வந்து திமுக வழக்கம் போல எல்லாமே ரெடி அதாவது கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி மாப்பிள்ளையும் பொண்ணும் ரெடி ஆகல அந்த மாதிரி இருக்கு இது எப்படி இது அவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு திருமணம் நடக்க முடியுமா இன்னைக்கு அது மாதிரிதான் திமுகவுனுடைய கூட்டணி எல்லாம் முடிவாயிருச்சு ஆனா எந்த தொகுதினு எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி ஆமா தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா

திமுக சொல்ற பேச்ச கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு வந்துட்டாங்க சரிங்களா இப்ப தர்மம் இல்ல அது பேர் கூட்டணி தர்மம் கிடையாது கூட்டணி வச்சுக்கலாம் கூட்டணியில இருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்ஸ் வேணுங்க சரி தப்புன்றதை சொல்லக்கூடிய நிலையில இருப்பாங்க அதுதான் கூட்டணி நீங்க இது சரியில்லைன்னா நான் கூட்டணியை விட்டு வெளியில போயிடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கட்சி தான் வந்து நீங்க கூட்டணி கட்சியை நம்ம ஏத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து திமுகவினுடைய கிளை கட்சிகள் எதனால் அப்படி சொல்றேன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி இல்லையே தேசிய கட்சின்னு இப்ப நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான் இந்த எலெக்ஷனோட என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியல சரியா மாநில மேலிட பொறுப்பாளர்னு தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளராக காங்கிரஸ் கட்சியில் அஜய்குமார் இருக்கிறாரு அஜோயோ அஜயோன்னு நினைக்கிறேன் அஜய்குமார் வந்து நேற்று ரெண்டு மணி நேரம் வீடியோ கான்ஃபரன்சிங்ல உட்காந்து இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க தமிழக தலைவர்கள் எல்லாரும் உட்பட முன்னாள் தலைவர் இவரை தவிர நம்ம அழகிரிய அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பேசும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா திமுகவில் ஒரு நாலு தொகுதியை நீங்க விட்டு கொடுக்க இருக்கும் ஏற்கனவே நம்ம காணொலியில பார்த்த மாதிரி திருச்சி அப்புறம் திருவள்ளூர் கரூர் ஆரணி போன்ற ஒரு நாலு தொகுதிகளை ரெண்டு தொகுதி வந்து திமுகவினுடைய குடும்ப வாரிசுகளுக்கு போக வேண்டிய இடம் போட்டீங்களோ இவங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா அவங்க வாரிசுகளுக்கு போக வேண்டிய இடமா அவங்க பாக்குறாங்க கரூர் ஆப்கோர்ஸ் ஜோதிமணி என்ற ஒரு பெண்ணை வந்து வரவே விடக்கூடாது அப்படிங்கறதுல காங்கிரஸ் மட்டும் இல்ல திமுகவும் அதுல முனைப்பா இருக்காங்க இன்னொரு முறை ஒரு தடவை எம்பி ஆக்கிட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுல அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற மனநிலையில உறுதியா இருக்காங்க ஸோ இந்த நாலு தொகுதிகளையும்

பத்து சீட்டுக்கு வந்து நின்னுட்டாங்க இல்லையா சோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில தானே ஒரு தீர்வு வரும் அதுல இந்த தொகுதி தான் நிறுத்தணும் இவ உங்களுக்கு நிர்ணயிக்கப்பறோம் இந்த வேட்பாளர் தான் நீங்க நிர்ணயிக்கணும் இதெல்லாம் திமுக இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இத வந்து நீங்க கிளை கட்சிய நம்ம எடுக்காம அது தனி கட்சியை எப்படி நான் எடுக்க முடியும் சொல்லுங்க உண்மையாகவே ஒரு தேசிய கட்சி இல்ல மேடம் இப்ப என்னன்னா திமுக காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில என்னைக்கோ முடிஞ்சிருச்சு தொகுதி பங்கீடு என்னைக்கோ முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு பாக்கி எந்த தொகுதின்னு சொல்லணும் அவ்வளவுதான் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறேன் நான் அதை சொல்ல முடியலையே அதை வந்து ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்துல காங்கிரஸ் இல்ல மறைமுகமா ஒரு புகைச்சல் அங்க உள்ளுக்குள்ள கண்டினியூஸா வர்றத உங்களால உணர முடியலையா அப்ப உள்ளபடியே பிரச்சனை அடம்பிடிக்கிறது யார் திமுகவா காங்கிரஸா எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு காங்கிரஸ் அடம்பிடிக்கிறாங்களா இல்ல நாங்க கொடுக்கறதுல தான் நீங்க போட்டி போடணும்னு திமுக மிரட்டுறாங்க அதாவது திமுக வந்து அந்த ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு சர்வாதிகார போக்க பெரிய எண்ணம் போக்குன்னு சொல்வாங்கல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க இங்க ஒண்ணு கிடையாது பெரிய எண்ணம் மனோபாவத்தோட அந்த மனோபாவம் நாங்க இல்லனா காங்கிரஸே இல்ல தமிழ்நாட்டுல ஏ மேடம்

அதுக்கப்புறமும் கட்சி வளர்ந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒண்ணு வளர்ந்த மாதிரி எங்கேயும் தெரியல இன்னைக்கு இந்த கூட்டணியில கூட பேசக்கூடிய ஒரு இது இது இல்லையே துணிச்சல் அங்க யாருக்குமே இல்லையே ஆனா மற்ற இப்ப ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த தொகுதி தான் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்க ஒதுக்கிட்டாங்களே காங்கிரசுக்கு மட்டும்தானே இன்னும் ஒதுக்கல ஜென்ரலாவே காங்கிரஸ்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கோஷ்டி பூஷல் இருக்குங்க அங்க எல்லாரும் தலைவர்கள் தான் ஒரு பத்து தலைவர்கள் தான் அவங்க தான் வந்து கட்சின்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேருக்கும் உள்ள ஒரு போட்டி அவங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை

நேத்து நடந்த காணொலி கான்பரன்ஸ் மீட்டிங்லயும் அதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு எதற்காக திமுக நம்மள வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆட்சி ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே நம்ம என்ன செய்யறது ஆனா இவங்களுடைய சூழ்நிலை எப்படி காங்கிரஸோட சூழ்நிலை வேற வழியும் இல்லை இவங்க தனிச்சு நின்னு தன்னை வந்து நிரூபிக்க கூடிய ஒரு இடத்துல காங்கிரஸும் கிடையாது. திமுகவும் கிடையாது. ரெண்டு பேத்துக்குமே அடுத்து ரெண்டு பேருமே ரெண்டு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. நான் திரும்ப வரறேங்க. ஜெமிலா மேடம். திமுகவுங்களுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துறாங்க? நாட் ஒன்லி காங்கிரஸ். மற்ற கட்சிகளையும் கூட எப்படி எல்லாம் நடத்துறாங்க? எல்லாரையும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முதல்ல கிளை கட்சிகள் முதல்ல. எந்த கட்சிக்கும் ஒரு இன்டிவிஜுவலிட்டியே இல்ல. எல்லாரும் ஒரு தனித்தனியா கட்சி நடத்துறாங்கன்னு பேரு ஆனா இப்போ எந்த கட்சியும் அவர்களுடைய குரலை சொல்றதுக்கு நியாயத்தை வைக்கிறதுக்கு மாநாட்டுல எதிர்கட்சி தலைவர் பேசினார் எங்களோடு வர்றவங்களுக்கு எல்லாம் கட்சி தான் வளரும் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு பேசுறாங்க ஆனா அந்த பிரைட கூட இவங்கனால எடுத்துக்க முடியலையே ஏன் எதனால என்ன காரணம் ஏன்னா ஜென்ரலாவே வந்து குடும்பத்திற்காகவும் வாரிசுகளுக்காகவும் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் வந்து திமுகவும் சரி காங்கிரஸும் சரி அந்த மாதிரியான இவங்க தான் சரிங்களா அது இல்லைன்னு காங்கிரஸ் சகோதரரே மறுக்க மாட்டார் இன்னைக்கு தொகுதி பங்கீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் திமுகவினுடைய வாரிசுகளுக்காக அவரவர்களுடைய வாரிசுகளுக்கு இந்த தொகுதி வேணுன்றதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி இவர் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேற சொல்றாரு அது வேற எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் போல தெரியுது உடன்படிக்கை இல்லை 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 அது வேற எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டாக ஆடட் பாயிண்டாக வந்து ஒன்று வந்துட்டு இருக்கு நீங்க இந்த கூட்டணி விஷயத்துல அவசியமே இல்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்தி இவர் பேசுறாரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து தில்லா துணிச்சலா தேர்தல்களை சந்தித்த கட்சி ஆட்சி அமைத்த கட்சி எல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்தவித அறுகதியுமே கிடையாது சார் ஃபர்ஸ்ட் என்ன கோச்சுக்காதீங்க நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கூட்டணி வந்து தகுந்த நேரத்தில் மிக சரியாக கூட்டணி என்னன்றத வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து வெளிப்படுத்துவார்கள் சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன கொஸ்டின் அப்படின்னா நீங்க கூட்டணி சொல்றீங்க இத்தனை தொகுதிகள்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் தொகுதியை வந்து வெளிப்படையா சொல்றதுல என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தெளிவா நம்ம மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இந்த ஒன்பது தொகுதி இருக்கு இல்லையா தமிழகத்துல திமுக வந்த அந்த ஒன்பது தொகுதி இவங்க ஏற்கனவே நீங்க கண்டஸ்ட் பண்ண காங்கிரஸ் வந்து எந்தெந்த தேர்தல்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இந்த தொகுதிகளை நிச்சயமா நூறு சதவீதம் திமுக கொடுக்காது அது வந்து ஒன்று உறுதி அடுத்தது அப்படியே கொடுக்கக்கூடிய மீதி ஒன்பது தொகுதியும் எங்கெல்லாம் திமுக தோற்க போகிறதோ அந்த இடம் மட்டும்தான் சார் காங்கிரஸ்க்கு கிடைக்க போகிறது நீங்க வந்த உண்மையாவே உங்களுக்கு நீங்க போய் அடிமை சாசனம் நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்க இப்ப திமுகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில காங்கிரஸ் இருக்கும் பொழுது முதல்ல உங்களை ஒரு கட்சியாக நீங்க முதல்ல கருதுங்க இதுல அவசியமே இல்லாம மன்சூர் அலி கான் எல்லாம் இங்க உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எங்க இது ஜனநாயக கட்சிங்க இந்த கட்சியை பார்த்து பயப்படாம யாருனாலும் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க கட்சியை நோக்கி அதிமுகவை நோக்கி எத்தனை கட்சி நிர்வாகிகள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொண்டர்கள் சாரை சாரையாக வந்துகிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இது ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக நீங்க உங்களை மாதிரி கிடையாது இந்த கட்சி நன்றி